வணக்கம். நலம் தரும் சித்த மருத்துவம். நான் சித்த மருத்துவர் ஜே ஜெயபாதுரி. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அல்லது நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, முறையாக அதாவது இது பெரும்பாலும் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, சினைப்பையில் வந்து நார்மலாக முறையாக மாதம் மாதம் நடக்கக்கூடிய அந்த ஓவுலேஷன் அப்படின்றது வந்து ப்ராப்பராக நடக்காமல் சினைப்பையில் வந்து இம்மெச்சோர் ஃபாலிக்கிள்ஸ் அதாவது கருமுட்டை வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் சினைப்பைகள் வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் அந்த கருமுட்டை வந்து நீர் வந்து சேர்ந்துக்கும். அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்ட்ரோம் அப்படின்னா, இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நீர்க்கட்டி மட்டும் இல்லாமல் அதனோட அசோசியேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, முகத்தில் வந்து முகப்பரு வந்து இருக்கும், அதிகப்படியான முடி உதிர்தல் இருக்கும், உடல் பருமன் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, முகத்தில் தேவையில்லாத ரோம வளர்ச்சிகள் அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இந்த நீர்க்கட்டியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்கு வந்து முதல்ல என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். என்ன காரணம்? முதல்ல வந்து ரெண்டு முக்கியமான காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று முறையற்ற உணவு முறை, இன்னொன்று முறையற்ற வாழ்க்கை முறை. நம்மளுடைய இம்ப்ராப்பர் ஃபுட் அண்ட் இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், இது ரெண்டு தான் முக்கியமாக இந்த நீர்க்கட்டிக்கு வந்து காரணமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ரஃபாக ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 100 to 90% பெண்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம பார்க்குறோம். அது எதனால் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நான் சொன்ன ரெண்டு காரணம், இம்ப்ராப்பர் ஃபுட் அண்ட் இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் தான், நம்மளோட உணவு நம்மளுடைய வாழ்க்கை முறை. சரி, இப்போ நம்ம உணவு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டால் என்னென்னலாம் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உணவில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் வந்து இப்போ நீர்க்கட்டி அப்படின்னு வந்துச்சுனா அப்படின்னாலே நம்ம வந்து முதல்ல வந்து அயர்ன் ரிச் ஃபுட்ஸ், இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணோம். இப்போ என்னென்னலாம் இரும்பு சத்து இருக்குது பார்த்திங்கன்னா, பழங்களில் வந்து மாதுளை, அப்புறம் முருங்கை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, ஆளி விதை, பாதாம் பருப்பு, சக்கரவள்ளி கிழங்கு, திராட்சை, இதெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். சரி, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு கேட்டகரைஸில் வரது வந்து பார்த்திங்கன்னா, ப்ராய்லர் கோழி. இந்த ப்ராய்லர் சிக்கன் வந்து எப்போவுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து செயற்கையான ரோட்ஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அந்த கோழிக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அதிகப்படியாக சாப்பிடும் பொழுது என்னாகும்னா, ஹார்மோன் குறைபாடு வந்து ஏற்படுத்தும். அடுத்த கட்டத்தில் வரது பார்த்திங்கன்னா, அதாவது முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும், செயற்கை நிறம், செயற்கை மனம், செயற்கையான சுவைகள் போட்ட வந்து அந்த ஃபுட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். உதாரணமாக ஜங்க் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, மைதா உணவுகள், பேக்கரி உணவுகள், அப்புறம் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சீல்டு ஃபுட்டு, எதெல்லாம் நம்ம வந்து பேக்கெட்ஸில் வந்து வருதோ, அப்புறம் துரித உணவு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, உடனடியாக ஒரு தோசை மாவு உடனடியாக நம்ம வந்து கரைச்சி சுடுறது. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குளிர்பானங்கள், ஸோ ஆர்டிஃபிஷியல் பீவரேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குளிர்பானங்கள், அதெல்லாம் வந்து பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணணும். சரி, இப்போ உணவு முறைகளில் சித்தர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மூலிகைகளில் வந்து நம்ம உணவாக நம்ம வந்து என்னென்ன வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதல்ல நம்ம வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இல்லைன்னா சினைப்பை கட்டி அப்படின்னு வந்துட்டாலே, பெண்களுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை வந்து கற்றாழை. இப்போ இந்த கற்றாழையோட ஸ்பெசிஃபிகேஷனாக ஒன்று சொல்லணுன்னா, இதுக்கு வந்து கண்ணி அப்படின்ற இன்னொரு ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன் இதை கண்ணின்னு சொல்கிறாங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் வந்து இந்த கற்றாழையை வந்து நம்ம வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கற்றாழை இருக்குது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கற்றாழையோட மடல் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பு, அந்த கற்றாழையை வந்து இரண்டாக பிளந்திங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு பல்ப், ஒயிட் பல்ப்பு, சதைப்பற்றுள்ள ஒரு பகுதி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பிசுபிசுன்னு இருக்கும். அதோடய சுத்தி முறை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கற்றாழையோட மடல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப்பை 7 முறை நல்லா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து அலசணும். ஸோ அதுதான் வந்து கற்றாழையோடைய சுத்தி முறையே. 7 முறை நல்லா அலசின பிறகு அதோடய ஸ்டிக்கி நேச்சர் போயிடும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சுவைக்கு வந்து பனை
வெள்ளம் வந்து நீங்கள் சேர்த்து மிக்சியில் அடித்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 100 ml வந்து இந்த கற்றாழையை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளு. எள்ளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குணம் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா எள்ளானது உள் ஈழையை சேர்க்கும், உதிரத்தை தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள் ஈழையை சேர்க்கும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா எள்ளு வந்து ஒரு குளிர்ச்சி நிறைந்த ஒரு உணவுப் பொருள். அப்போ குளிர்ச்சி அப்படின்னாலே அந்த ஐயப்பெருக்கு கபம் வந்து உள்ளே சேரும், குளிர்ச்சி படுத்தும், அதே நேரத்தில் உதிரத்தை தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உதிரத்தை தள்ளும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியல் ஷெட்டிங்ஸை வந்து நல்லா வந்து வெளியேற்றுறதுல வந்து எள்ளு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படும். ஸோ இந்த எள்ளை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்நாக் மாதிரி நீங்கள் எடுக்கலாம். எப்படி, எள்ளை வந்து லைட்டாக நீங்கள் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு தினமும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் எடுத்து வாயில் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி ஆஃப்டர் எவ்ரி மீல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எள் பொடியை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இப்போ மூன்றாவதாக நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கழற்சி விதை. ஸோ இந்த கழற்சி விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் நம்ம வந்து இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ இந்த கழற்சி விதையை நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே இருக்கக்கூடிய சீடு கழற்சி வந்து வாங்கிக்கணும். கழற்சிக்காய் வாங்கி அதை வந்து உள்ளே நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன பருப்பு மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம கழற்சி விதை சொல்கிறோம். அந்த விதையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 மிளகு வந்து சேர்த்து ஒரு சின்ன மொரட்டார் இல்லைன்னா வந்து ஒரு இடிக்கல்லில் வச்சு அதை நல்லா வந்து இடித்து ஒரு சின்ன உருண்டு பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி மோரில் அப்படியே நீங்கள் அதை வாயில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் அந்த உருண்டை பண்ணதை வந்து வாயில் போட்டு விழுங்கி ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் மோர் குடிக்கணும். ஸோ இப்போ இது இந்த 3 முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இந்த பிசிஓடின்னு டயக்னோஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இதில் ஏதாவது ஒரு மெஷர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து 2 விதமான குறிகோணங்கள் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும். அவங்களுக்கு அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 1 மாதத்தில் வரும், ஒரு சில பேருக்கு 3 மாதத்தில் வரும், சில பேருக்கு 45 டேஸில் வரும். சரி, இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் இப்போ இந்த மெத்தடாலஜியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அதாவது இன்டர்னலாக இருக்கக்கூடிய உங்கள் பாடி சிஸ்டம் வந்து ரெடி ஆகிடும் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது. சரி, இப்போ வந்து ஒன்ஸ் வந்து இப்போ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன கேர் உங்களை பண்ணிக்கணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துடுச்சு, அதில் வந்து நீங்கள் 1 to 5 டேஸ்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த ப்ளீடிங் ஃபேஸு அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முருங்கை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, எள்ளு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 டேஸ் வந்து அந்த நீங்கள் வந்து அந்த ஹர்ப்ஸை வந்து இல்லைன்னா அந்த ஸ்நாக் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது என்னாகும்னா அந்த நல்ல அடிக்குவேட் ப்ளீடிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 to 14 டேஸ் அந்த ப்ளீடிங் ஃபேஸ் வந்து முடிஞ்ச பிறகு அந்த ஓவலேட்ரி ஃபேஸுன்னு சொல்லுவோம். அந்த ஓவலேட்ரி ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உளுந்து. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. அந்த கருப்பு உளுந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கஞ்சி ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா உளுந்து உருண்டை சத்துமா உருண்டை மாதிரி நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இன் எனி ஃபார்ம் நீங்கள் வந்து அந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். அது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இடுப்பு எலும்புகளை வந்து நல்லா வலுப்படுத்தும், அதே நேரத்தில் வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கும் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது வந்து 14 to 28 டேஸ் அந்த 14 to 28 நாள்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். அடுத்த மாதவிடாய் வரத்துக்கான ஒரு நாட்கள் தான் அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய 14 to 28 டேஸ். இந்த டேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும். அது வெந்தயம் நீங்கள் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நைட் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து 1/4 டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை ஏர்லி மார்னிங் வந்து அந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி மோரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த 14 to 28 டேஸ் வந்து ஒரு உணவு வந்து மருந்தாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்னாகும்னா அடுத்த சைக்கிள் நீங்கள் வந்து ப்ராபப்ளி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பிசிஓடி அல்லது நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து மேற்கொண்டு ப்ரொக்னோசிஸ் ஆகாமல் அது வந்து உங்களுக்கு வந்து மோசமாகாமல் உங்களோட இன்டர்னல் பாடி சிஸ்டம் வந்து ரெகுலேட் ஆகிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இனிஷியலாகவே இப்போ வந்து ஒரு பிசிஓடி நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு ஹார்மோனல் பில்ஸு இந்த ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற டேப்லெட்ஸ்க்கெலாம் போகாமல் இந்த
மாதிரியான உணவு முறைகளெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட படிப்படியாக உங்களோட மாதவிடாய் வந்து ரெகுலரைஸ் ஆகிட்டு வரதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த மெத்தடாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்க. நலம் தரும் சித்த மருத்துவம் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் சித்தாலயாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நலம் தரும் சித்த மருத்துவத்தின் அடுத்தடுத்து பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.